வணக்கம், மகாராஜன் பேசுறேங்க. வணக்கம் தலைவா, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அதுக்கு காலையில ட்ரை பண்றேன், அவ்வளவு பிஸியா இருக்கீங்க. இல்ல இல்ல, அங்க செல்ல வெளியில வச்சுட்டு போயிட்டான் ஓகே ஓகே. ஜார்ஜியாட்ல. சரி, இப்போ பாஜக எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து ஆளுநரை சந்திச்சிருக்காங்க. நாங்கதான் பாத்துட்டு வரோம், அதனாலதான் செல்ல உங்க போன் எடுக்க முடியல. ஓகே ஓகே ஓகே. என்ன விஷயம்? செல்ல வெளியில வச்சுட்டு போயிருந்தேன். யாராவது என்னதுரா? யாராவது போனீங்க? நானு, கல்யாண சுந்தரம், அசோக் பாபு, வெங்கடேஷ் எம்எல்ஏ, ஜான்குமார், ரிச்சர்டு, சிவசங்கரன், மொத்தம் 7 பேர். அவரு ராமலிங்கம், ராமலிங்கம் வரல, அவர் என்ன கொஞ்சம் விட்டுருங்க, அந்த கண்ணகி ஸ்கூல் விவகாரத்தில் ஏதாவது பிரச்சனை கட்டுவாங்க, உங்களுக்கு சும்மா இருக்க மாட்டாரு. அதனால முடிச்சுட்டு நான் வரதில்லை, அவங்க கிட்ட நான் சப்போர்ட் பண்றேன், இப்போதைக்கு விட்டுருக்கேன்ட்டாங்க. சரிங்க, ரைட், நீங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு வாங்கினு நினைச்சு. அப்போ என்ன விஷயம், எதுக்காக பார்த்து? இதுதான் தொகுதியினுடைய நிலவரங்கள் வந்து சரியில்லை, தோத்ததுக்கான காரணங்கள் வந்து எங்களுக்கு வந்து சரியான மண்டலம் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்கல போல. எதிர்கட்சி எம்எல்ஏலாம் தரலாமே செஞ்சாரு, நல்லா அவங்களும் ஓட்டு வாங்க முடிஞ்சது. மாநிலத்தில் வந்து ரிசர்வ் பார்க்ல வந்து கண்ட இடத்துலயும் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. அது என்ன சொன்னாரு, அவர் எங்கெங்கெல்லாம் கோயில் ஸ்கூலு அதெல்லாம் எங்க இருக்குதோ அதை நீங்க குறிப்பிட்டு கொடுங்க, அதெல்லாம் நான் எடுக்க தேர்வு பண்றேன். அந்த பகுதியில மத்ததெல்லாம் வச்சுருக்கேன். இதே கூட எடுத்து போய் மாத்தி ஆனா ஓட்டுற எதனா பாடுறாங்க வச்சு சொல்லுங்க. நடுமத்தில் கொண்டு போடுறாங்க, எம்எல்ஏசி மீட்டிங் எதுவும் போறது கிடையாது, எம்எல்ஏசி எதுவும் கூப்பத்துல சட்டப்பட்டது இல்ல, அவர் விஷயம் அவர் விஷயத்து போக வேண்டியது. யாரு எதிர்கட்சி எம்எல்ஏ எல்லாம் வச்சுன்னு நல்லா அரவணைப்பு கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டியதை செஞ்சிடறாரு. இந்த 3 வருஷம் ஒரு குறைகேட்பு கூட்டம் ஒரு மீட்டிங்கே போடல, எல்லா டிபார்ட்மெண்ட் வச்சு மீட்டிங் போடுறது. நாங்கள் எங்க தேவை என்ன வேணும், எது வேணும்னு கேட்போம், தொகுதிக்கு என்ன வேணும்னு கேட்போம், அதெல்லாம் இது மாதிரி சமாச்சாரம் இது மாதிரி நிற்குது. ரேஷன் கடை திருப்பிழா பண்ணி அவங்க வந்து பொருளை போடுற வேலையை பண்ணலாம், அது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கட்டப்பட இருக்கு. ஊழல் வந்து அங்கங்க புறவடி இருக்குது எல்லாத்துலயும், குறிப்பா குப்பை வராமலே காசு வாங்கி பாயில போட்டு போறா, காசு வந்து 1 மாசம் 10 லட்சம் ரூபா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த விஷயமும் காசு இல்லாம லஞ்சம் இல்லாம வேலை நடக்க மாட்டாங்குது. இதனாலதான் நம்ம கவர்மெண்ட்டுக்கு பெரிய கட்டப்பட்டு இருக்கு. நம்பி வந்த சட்டமன்றம் மத்தவங்களும் இருக்கிறோம், எங்களுக்கு சப்ளிங் பண்ணி மந்திரி மாத்தி கொடுத்து ஏற்ப பண்ணுங்க. சட்டமன்றம் இப்ப வந்து அதாவது போக்குவரத்துல வந்து ரொம்ப நெரிசல் அதிகமா இருக்குது, அதாவது ஒரு மேம்பாலம் போட சொல்லி நம்ம பல முறை நம்ம சட்டமன்றம் பல முறை வந்து சட்டமன்ற கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். அப்படின்னா உதாரணத்துக்கு மிருகாதர் சிங்கனல், மிருகாதர் சிங்கனல் போட்டு அந்த பக்கம் வந்து ஜிப்மர் கண்ணாடு அங்க தள்ளினு இந்த பக்கம் வந்து ஈசியா ரோட்ல போட்டு விட்டு இந்த ஜங்ஷன் மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணல. ஓரளவுக்கு பாஜக எம்எல்ஏ ரெண்டு பேரை மாத்தணும், மத்த எம்எல்ஏகளுக்கு சேர்மன் கொடுக்கணும்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன சொன்னாங்க எல்ஜி? அதான் அது என்ன சொன்ன லெவல்ல நடக்கிற விஷயமா, அது கையெழுத்து போறதுதான் என்னுடைய வேலை, வந்ததுன்னா நான் கையெழுத்து போடுவேன், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். நான் போய் எப்படி பேச முடியும் சிம்டியா? 3 வருஷமா இந்த கோரிக்கை இல்லாம இப்போ கடைசி 2 வருஷத்துல இந்த கோரிக்கை வைக்கிறதுக்கு தோல்வி ஆயிடுச்சு இல்ல தவா, தோல்வியான பிறகு கூட செம்மா வந்தா எப்படி அது? உட்காந்து பதவியில உட்காந்துக்கிறீங்க, தோக்குறீங்க, பதவி உட்காந்து எல்லாருக்கும் மைனஸ் ஆகுது. அப்ப உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லைன்னு அர்த்தம், அதனால மாத்தி கொடுக்கறான், ஷப்பிங் பண்ணுங்கன்றான். இப்ப இது இவரு வந்து நில எதுவும் இல்ல, மேலிடம் பாக்குன்னு இருக்காங்க, மேலிடத்துல தகவல் சொல்ல மேல சட்டமன்ற அதிர்ச்சி இருக்கிறாங்க, வராங்க சொல்றாங்கன்றத மேல வந்து தெரியப்படுத்துறோம். நீ கட்சி தலை ரிட்டும் வச்சு நீ மேல பாருங்க. அப்ப உங்க ஒரு போற மாதிரி திட்டம் வச்சிருக்கீங்களா? டெல்லி போறோம், பிக்கப் போறோம். அப்பாயின்மெண்ட் யார பாக்குறீங்க? ஜேபி நட்டா. ஓ, நட்டாவே பாத்துருக்கீங்க? ஆமா, பாத்துட்டு அவர் மூலமா போன இல்லையா? இப்ப வந்து நமச்சிவாயம், சாய் சரவணகுமார் அவங்களை மாத்திட்டீங்கன்னா வேற யாருக்கு கேக்குறீங்க மந்திரி பதவி? நம்ம சொல்ல முடியல, அது அவங்க தானே முடிவு பண்ண முடியாது. கட்சியில சப்ளிங் பண்ணுறேன் நான், இவங்களுக்கு கூட அவங்க கூட எப்படி கேட்க முடியும்? அதுல மட்டும் சுயேட்சை நாங்க போய் கேட்க முடியாது இல்லையா? இப்ப தோல்விக்கு யாரு காரணம் சொல்லிருக்கீங்க? அதுல நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லைன்னு சொல்றான் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை. கீழ்மட்டத்துல மேல்மட்ட வரைக்கும் வந்து ஊழல் நடக்குது, லஞ்சம் சாதாரணம். ஒவ்வொருத்தரும் முதலமைச்சர் ஒரு 10 பேர் புரோக்கர் வச்சுன்னு காசு வாங்கி அவர் ஆட்சி நடத்துறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் வச்சுன்னு அவர் புரோக்கர் வச்சுன்னு ஆலோசி காசு வாங்கி நடத்துறாரு. இதனால அரசாங்கத்து மேல பெரிய கெட்டப்பட இருக்குது, இதுல போனா லஞ்சம் கூட செய்ய முடியலன்றது மக்கள் மத்திய வரைக்கும் பரவிச்சுது. ஆமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒழுங்கா பண்ணல, பாண்டிச்சேரி முழுவதும் சரி, தொகுதியிலயும் எதிர்கட்சி எம்எல்ஏலாம் வாரி வாரி கொடுத்தாரு, அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுன்னு இவங்க பிஜேபி வெளியே பண்ணாலும் திமுக வச்சுன்னு ஆட்சி நடத்துன்ற நோக்கத்துல அவரு செயல்படுறாரு, பிஜேபி எம்எல்ஏ செய்ய மாட்டாரு.
கொஞ்சம் ஒன்பது 9:30 சந்திக்கும் போது 9:30 அரை மணி நேரம் மேல ஆயிடுச்சு.